வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைடல் தியரி அண்ட் பைனரி ஸ்டார் ஹைபோதி டைடல் தியரியை யார் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சாரு வந்து மாடிஃபை பண்ணாரு ஏன் மாடிஃபை பண்ணாருனா தியரி லைட்டாக அன்ரியலிஸ்டிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிஸ் வந்து மாடிஃபை பண்ணாரு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிட்டன் சயின்டிஸ்ட் இவர் ஜேம்ஸ் இவர் ஜெஃப்ரிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நம்மளோட சன்னை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் வந்து கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த ஸ்டாரோட கிராவிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு சன்னோட கிராவிட்டி கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நமக்கே தெரியும் ஸ்மாலர் பார்ட்டிகளோட கிராவிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும் இதே ஹெவியர் பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா அதோடய கிரா கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் அதனால் என்ன ஆச்சுன்னா சன்னோட சர்ஃபேஸில் இருந்து சில கேஷியஸ் மெட்டீரியல் வந்துட்டு அந்த ஸ்டாரால் அட்ராக்ட் பண்ணப்படுது ஸோ அது இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கூலாக ஆரம்பிக்குது அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் லைக் சுருள் மாதிரி இருந்துச்சு அதோட இதை ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைக் சென்டர் பார்ட் வந்துட்டு ஹெவியாகவும் கார்னர்ஸ்லாம் வந்துட்டு தின்னாகவும் இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து கூலாகி பிளானட்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி மாறும்பொழுது அதோட அது எல்லாமே வந்துட்டு சன்னை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சுற்றி வரும்பொழுது சன்னோட கிராவிட்டியால் அந்த பிளானெட்ஸோட சர்ஃபேஸில் இருக்க மெட்டீரியல்ஸ் இந்த திக்கர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு பிளானட்ஸாக மாறிடுச்சு தின்னர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சேட்டலைட்ஸாக மாறி அந்த பிளானட்ஸை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த இப்போ ஸ்டார் வந்துட்டு சன் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியோ கேஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சன்னை விட தூரமாக வந்திருந்தாலும் அது எல்லாமே வந்து யூனிவர்ஸில் ஸ்ப்ரெட் தான் போயிருக்கோம் ஸோ அது பிளானெட்ஸாக மாறி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியோ சண்ணுக்கிட்ட இருந்து தோன்றுவி இருந்தாலுமே அது வந்துட்டு கிட்ட கிட்ட தான் இருந்திருக்கும் ஸோ தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த தியரி வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் தியரி வந்துட்டு பைனரி ஸ்டார் ஹைப்போத்திசிஸ் இதை கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு ரசில் அண்ட் லிட்டில் டான் இவங்க வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சன் சன் மாதிரியே வந்துட்டு ஒரு ட்வின் ஸ்டார் வந்துட்டு ஏற்கனவே இந்த யூனிவர்ஸில் இருந்துச்சு சன்னு மாதிரியே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸோடு ஒரு ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டார் வந்துட்டு சன் வந்து சுற்றி வந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த ட்வின் ஸ்டார் வந்துட்டு ஒரு இன்க்ளூடிங் ஸ்டார் இப்போ இன்க்ளூடிங் ஸ்டார்னால் இப்போ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஏதோ ஒரு இன்க்ளூடிங் ஸ்டார் வந்துட்டு அந்த ட்வின் ஸ்டார் வந்து க்ராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த ட்வின் ஸ்டார் வந்துட்டு அந்த சன் அந்த ஸ்டார் பெரிய ஸ்டார் இருக்கு இல்லையா அந்த இன்க்ளூடிங் ஸ்டார் அதோட அதால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு அதோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பார்ட் வந்துட்டு அந்த இன்க்ளூடிங் ஸ்டாரால் ஈர்க்கப்பட்டு அதை தூரம் கொண்டு போயிடுது இப்போது இந்த ரிமைனிங் பார்ட் வந்துட்டு அந்த ஸ்டார் வந்துட்டு சண்டை சுற்றி வந்துட்டு ஸோ கொஞ்சம் காலப்போக்கில் இந்த ட்வின் ஸ்டார் வந்து கூலாகி இது வந்து பிளானட்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சன்னோட கிராவிட்டியால் இந்த பிளா ஸ்டாரோட அந்த பிளானட்ஸ் இருக்கு இல்லையா அதோட சர்ஃபேஸில் இருந்து மெட்டீரியல்ஸ்லாம் ஈர்க்கப்பட்டு அது வந்து சேட்டலைட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த தியரியை சொல்கிறாங்க இந்த தியரியை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போது ஸ்டாரை இப்போ இந்த ட்வின் ஸ்டார் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு சப்போஸ் இதுலேருந்து தோன்றி இருந்ததுன்னா அந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிட்ட கிட்ட தான் இருந்திருக்கும் ஸோ தூர தூரம் போயிருக்க சான்ஸ் இல்லை இப்போ இருக்க பிளானட்ஸ் எல்லாமே மில்லியன் கிலோமீட்டருக்கு தூரம் தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தியரி வந்துட்டு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த தியரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த தியரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நான் அதை வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்